வணக்கம். நமது மீடியாவின் செய்திகளுக்காக நான் மதுசினி. அமெரிக்காவுடனான பாதுகாப்புத்துறை ரீதியான நெருக்கமான தொடர்புகளை அடுத்து இந்தியா ஐரோப்பிய நாடுகளுடன் உள்ள உறவுகளின் மீது கவனம் செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்தியாவின் சீன எதிர்ப்பு நிலைப்பாட்டுக்கு ஐரோப்பிய நாடுகள் கை கொடுக்கும் என இந்திய அரசு எதிர்பார்க்கின்றது. அதற்காக இந்திய வெளியுறவு செயலாளர் ஹர்ஷ் ஷ்ரிங்லா நாளை வியாழக்கிழமை பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகளுக்கு செல்கின்றார். அங்கு அவர் வெளியுறவு அலுவலகங்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கல்வியாளர்களுடன் பரவலான ஆலோசனைகளை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. 6 மாதங்களுக்கும் மேலாக கோவிட் விதித்த தனிமைப்படுத்தலுக்கு பிறகு ஐரோப்பிய தலைநகரங்களில் தீவிரமான ஈடுபாடுகளை இந்தியா மீண்டும் தொடங்குவதே இதன் அடிப்படையான திட்டமிடல். இந்திய அரசு தனது வெளியுறவுக் கொள்கை மேம்பாட்டிற்கு ஐரோப்பாவிற்கு சிறப்பு முக்கியத்துவம் அளித்துள்ளது. இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரிகள் இதுபற்றி குறிப்பிடும்போது பாதுகாப்பு, காலநிலை மற்றும் எரிசக்தி ஆகியவற்றில் அதிக வளர்ச்சி மற்றும் பாதுகாப்பு உறவுகளை ஐரோப்பிய நாடுகளுடன் வளர்த்து கொள்ளும் முயற்சியில் இந்தியா இறங்கியுள்ளது. அதேவேளையில் சீனா மற்றும் இந்தோ பசிபிக் ஆகிய இரண்டு முக்கிய வெளியுறவுக் கொள்கை மற்றும் பாதுகாப்பு பிரச்சினைகள் குறித்த ஐரோப்பிய பார்வையை வடிவமைக்க இந்தியா விரும்புகின்றது என்றார்கள். சீனாவை கிட்டத்தட்ட ஒதுக்கிவிடும் மனநிலையில் தற்போது ஐரோப்பிய நாடுகள் உள்ளன என்பதை இந்தியா கவனத்தில் எடுத்துள்ளது. குறிப்பாக தொழில்நுட்ப அணுகல் மற்றும் 5G பிரச்சினையில் சீனாவுக்கு கணிசமான எதிர்ப்புகள் ஐரோப்பிய நாடுகளிடையே உள்ளன. பிரான்ஸ் முதல் போலந்து வரை, ஸ்வீடன் முதல் இங்கிலாந்து வரை 5G தொழில்நுட்ப மேம்படுத்தலுக்கு சீனாவின் ஹவாய் நிறுவனம் நிராகரிக்கப்பட்டுள்ளது. இப்படியான சூழ்நிலையில் இந்தியாவின் சீன எதிர்ப்பு நிலைப்பாட்டுக்கு ஐரோப்பிய நாடுகள் கை கொடுக்கும் என்று இந்திய வெளியுறவு அமைச்சு எதிர்பார்க்கின்றது என்றும் வெளியுறவுத்துறை அதிகாரிகள் கூறுகின்றார்கள். அதனால்தான் இந்திய வெளியுறவு செயலாளர் ஹர்ஷ் ஷ்ரிங்லாவின் ஐரோப்பிய பயணம் திட்டமிடப்பட்டுள்ளது.